யாதவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். யாதவ பெருமக்களே, நமது இனம் வளமையானது. நமது இனம் மகாபாரத காலத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நமது இனம் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பேசப்பட்டு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நமது இனத்தின் தலைவனே கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா உலகையே ஆட்டி படைக்கின்ற அந்த கிருஷ்ண பரமாத்மா நமது இனத்தின் பிறந்து நமக்கு வழிகாட்டியாக இருந்து வந்தார். அந்த இனத்தின் பெருமைகளை, அந்த இனத்தின் எவ்வளவு பெருமை உள்ள யாதவ சமுதாயம் இன்று இழிபட்டு பெருமைகளந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம் இனத்தை பாருங்கள், இன்றும 90% மேல் வறுமையிலும் செல்வம், அதாவது செல்வம் இழந்தும் படிப்பறிவு இல்லாமலும் நம்ம யாதவ பிள்ளைகளுக்கு எந்த விதமான பதவிகளும் இல்லாமலும் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் நமக்கு படிப்பறிவு இல்லை, செல்வம் இல்லை. ஒரு இனம் வாழ வேண்டுமென்றால் அந்த இனம் அரசியலிலே வலிமை பெற வேண்டும். அரசியலிலே வலிமை பெற்றால்தான் அந்த இனம் முன்னேற முடியும். அந்த அரசியலிலே வலிமை பெற வேண்டுமென்றால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம் யாதவ இனம் ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கே வாக்களித்து நாம் வெற்றி பெற, யாரையாவது ஒருவருக்கே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அரசியலில் நம்மை மதிப்பார்கள், அரசியல்வாதிகளும் நம்மை மதிப்பார்கள். நாம் அரசியல்வாதி பின்னால் போகக்கூடாது. அரசியல்வாதிகள் நம் முன்னால் தேடி வருகிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கே வாக்களிக்க வேண்டும். நம் பின்னால் வரும் அரசியல்வாதியிடம் நாம் யாதவ இளைஞர்களுக்கு, யாதவ மக்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு வாங்குங்கள். கல்வியும் சரி, வேலைவாய்ப்புகளும் சரி, 20% இடஒதுக்கீடு என்று கேளுங்கள். எம்எல்ஏ பதவிகளை கேளுங்கள், எம்பி பதவிகளை கேளுங்கள். 73 ஆண்டுகள் சுதந்திரமடைந்தே ஆயிருக்கிறது. இத்தனை காலம் எத்தனை முறை நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள்? உங்களை எந்த அரசியல்வாதியும் இவங்களை மதிப்பதில்லை. அந்த அரசியல்வாதி மதிக்க வேண்டுமென்றால் இனி ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாமல், ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒருவருக்கு வாக்களியுங்கள். உங்கள் ஆயுதம் ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டும். ஓட்டு என்ற ஆயுதம் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் செலுத்தினால்தான் நாம் யாதவர்கள் கவனிக்கப்படுவார்கள், உங்களை தேடி அரசியல்வாதி வருவார்கள். அன்பார்ந்த இளைஞர் பெருமக்களே, யாதவ மக்களே, உங்கள் செல்லில் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வேண்டும் யாதவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்று வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஸ்டேட்டஸில் வையுங்கள். அன்பார்ந்த இளைஞர் பெருமக்களே, நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தாலும் சரி, நீங்கள் எந்த கட்சியில் இருந்துக்கிட்டுங்க, ஆனால் யாதவர்களுக்கு வேண்டும் இடஒதுக்கீடு 20% வேண்டும் என்று நீங்கள் ட்விட்டரிலையும் சரி, ஃபேஸ்புக்கிலையும் சரி, வாட்ஸ்அப்பிலையும் சரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வையுங்கள். யாதவ பெருமை அனைத்து யாதவ இளைஞர் சொந்தங்களுக்கும், யாதவ சமுதாயம் முன்னேற நீங்கள் பாடுபடுங்கள். உங்கள் செயலை நன்மை பெற செய்ய, யாதவ மக்களுக்கு நன்மை செய்ய நீங்கள் ஆவண செய்யுங்கள் என்று கூறி, நன்றி, வணக்கம். ஜெய் கிருஷ்ணா.